திமுக பொதுக்குழுவிற்கு தலைமையேற்க அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் செல்லும் வழிகளில் தொண்டர்களின் தலையோ கட்சிக்கொடியோ தென்படாது. வாரிசு அரசியலால் தொண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தி அம்பலமாகியிருக்கிறது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. பொதுக்கூட்டம் நகரின் மையப்பகுதியில் இருப்பதால் திமுக தொண்டர்கள் திரண்டு போக்குவரத்து ஸ்தம்பித்துவிடும் என்பதால் போக்குவரத்தை சீர் செய்ய ஆங்காங்கே தடுப்புகள் வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் கற்பனை பண்ணியது போல் எதுவும் அங்கு நடைபெறவில்லை. கூட்டத்தை திரட்ட கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தும் ஒரு ஈ காக்கா கூட வரவில்லை. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பொதுக்குழுவிற்கு தலைமையேற்க வரும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை வரவேற்க தொண்டர்கள் கூட்டம் அலைமோதும். முதலமைச்சரை எந்த வழியில் அழைத்து செல்ல என கான்வாய் அதிகாரிகள் தலையை பீத்து கொண்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் செல்லும் வழியில் ஒரு தொண்டர்கள் கூட நிற்கவில்லை என தெரிகிறது. கடைசியில் பொதுக்கூட்டம் நடைபெறும் பள்ளி முன் தொண்டர்கள் பட்டாளம் படை சூழ்ந்திருக்கும் என எண்ணிய நிலையில் அங்கோ 200-300 ரூபாய் கொடுத்து அழைத்து வந்த 10-15 பேர் மட்டுமே பேருக்கு கொடியை தூக்கி கொண்டு சாலையோரம் நின்றிருக்கின்றனர். அண்மையில் நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் கோபாலபுரம் குடும்பத்தின் சிபாரிசு பெற்றவர்களுக்கு மட்டுமே கட்சி பொறுப்பு வழங்கப்பட்டது. திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் வரை கொதிப்படைய வைத்ததற்கான சான்று என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமாருடன் அன்பர்.